வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக RJR ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு பல பேர் கால் பண்ணி குறிப்பாக பெண்கள் கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, மாதவிடாயில் பிரச்சனை இருக்குது, ரெகுலர் பீரியட்ஸ் கிடையாது, பிசிஓடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்துட்டு ஸ்டார்டிங் இப்போ தான் எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் 40 இயர்ஸ் தொடும் போது கூட கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. இதற்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும், அடிப்படையில் எதை சரி பண்ணால் இந்த பிசிஓடி பிரச்சனை சரியாகும்? ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஏஜ் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு மந்த் மட்டும்தான் எனக்கு ப்ராப்பராக வந்து பீரியட்ஸ் வந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு முதல் முறை வந்து நம்ம வந்து பூ பெய்தும் பொழுது நமக்கு மாதவிடாய் வந்து ஏற்படும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாததால், ஒரு சில உணவு முறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்துக்காததுனால நாளடைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு 100 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 90 பேருக்கு 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, இல்லை நார்த்திசு கட்டிகள் இருக்குது. நிறைய பெண் பிள்ளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பீரியட்ஸில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து திருமணம் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற அந்த தொந்தரவுகளும் வந்து நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து இப்போது ஒருத்தவங்களுக்கே 7-8 அந்த மாதிரி வந்து இருக்கும்பொழுது குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நமக்கு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பெரும்பாலும் வந்திருக்கு. இப்போ செயற்கையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தை வந்து நம்ம உருவாக்குறதுக்கான ஒரு சில விஷயங்கள், மருத்துவமனைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒன்றே வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குது. அப்போது அடிப்படையாக வந்து நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில உணவு முறைகள், அவங்க வந்து ஃபஸ்ட்டு பூ பெய்தும் பொழுது மாதவிடாய் வந்து ஏற்படும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாததுனால தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாகவே கர்ப்பப்பை சம்பந்தமான நிறைய நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நிறைய காலஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீர்க்கட்டிகள் வந்து இருக்குது, இல்லை அந்த ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த சதை வந்து நமக்கு, அந்த திசுக்கள் வந்து நமக்கு அதிகமாக நார்மல் அளவுகள் இல்லாமல் அதிகமாக இருக்குது, அதாவது எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ஃப்ளேஷியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த லெவலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, நார்த்திசு கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நமக்கு உதிரப்போக்குகள் வந்து அதிகமாகும்போது, இல்லை நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கும் போது நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு அதற்கான முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்திருக்கிறது கிடையாது. பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி நமக்கு பெண் பிள்ளைகளுக்கு வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள், குழந்தையின்மை காரணத்துக்கு பொதுவாக நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தாய்மார்கள் வந்து ப்ராப்பராக அவங்கள வந்து பராமரிக்காததுனால தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த பிசிஓடியாக இருக்கட்டும், இல்லை வந்து குழந்தையின்மை தொந்தரவுகள், இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் முக்கிய ஒரு காரணம் அப்படிங்கும்பொழுது அவங்க பூ பெய்தும் பொழுது ப்ராப்பரான உணவு முறைகள் வந்து அவங்களோட தாய்மார்கள் வந்து ப்ராப்பராக அவங்கள வந்து கவனிக்காமல் விடுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இன்றைய காலகட்டத்தில் வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ பூப்படையும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும், உடலில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பாட்டிகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயம்தான். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பூ பெய்தின மாதவிடாய் வந்து ஏற்பட்ட அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உணவில் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எல் வந்து கொடுக்கணும். கருப்பு எல் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அயன் ரிச், அதாவது வந்து நமக்கு இரத்த சோகை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு முதல் முறை வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு உதிரப்போக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நாட்கள் வந்து தொடர்ந்து இருக்கும். அந்த 5 நாட்களும் வந்து அவங்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு வந்து ஏற்படும்போது ஈஸியாக வந்து அவங்களுக்கு உடல் சோர்வு வந்து இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், இரத்த சோகை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அனிமியா கண்டிஷன்ஸ்க்கு வந்து போகுவாங்க.
அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருப்பு எல் வந்து நம்ம உணவில் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அயன் ரிச்சாக வந்து அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும், உடல் சோறு வந்து ஏற்படாமல் இருக்கும். தொடர்ந்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கருப்பு எல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்குது, செலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கர்ப்பப்பையில் மார்பக பகுதிகளில் பெண்களுக்கு பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் நோய் வராமல் இருக்கிறதுக்கான அந்த செலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு எல்ல இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம முறையாக வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இப்போது அந்த கருப்பு எல் வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 நாட்கள் பீரியட்ஸான அந்த முதல் நாள்லேருந்து 5 நாட்கள் வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு எல் வந்து நம்ம இளம் வறுப்பாக வந்து வறுத்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அது கூட வந்து பனைவெல்லம் வந்து எடுத்துக்கணும். இப்போது அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கால்சியம் மெட்டபாலிசமும் நமக்கு வந்து உடலில் வந்து நம்ம ஒவ்வொரு போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் அவங்க இருக்கக்கூடிய கர்ப்பப்பையை வந்து தாங்கக்கூடிய அந்த தசை நார்கள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் வந்து நம்ம சுண்ணாம்பு சத்து வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்போது நம்ம நார்மலாக வந்து வெளியில் கால்சியம் மாத்திரைகளோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்காமல் நம்ம அன்றாட உணவுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பனைவெல்லம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு அந்த சுண்ணாம்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாகவும் ஈஸியாக வந்து நமக்கு உடலில் வந்து சேரக்கூடிய அளவுக்கும் அந்த பனைவெல்லம்ல இருக்குது. அப்போது அந்த கருப்பு எல்லை வந்து நம்ம பொடி பண்ணிவிட்டு அது கூட வந்து இந்த பனைவெல்லம் வந்து சேர்த்து ஒரு டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதல் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 5 நாட்கள் வரையும் 3 வேளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு 3 வேளைகளும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் நம்ம கொடுத்தோம். அந்த ஃபஸ்ட்டு 5 நாட்கள் வந்து இந்த கருப்பு எல்லு பனைவெல்லம் சார்ந்த அந்த உருண்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து நல்ல கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் எலும்புகள் வந்து வலுவடைகிறதுக்கும் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 6வது நாட்கள்லேருந்து 14வது நாட்கள் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உதிரப்போக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு உளுந்தில் வந்து நமக்கு நிறைய வந்து போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான உணவு வந்து அந்த கருப்பு உளுந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம தோலோடு வந்து எடுத்து அதை வந்து நல்லா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வந்து களி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அம்மாக்கள் வந்து செஞ்சு கொடுத்தா கூட இப்போ இதெல்லாம் என்ன உணவுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சிய போக்கு வந்து இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கும் வந்து இருக்குது. கண்டிப்பாக இப்போ இருக்கிற அந்த குழந்தைகள் இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி வந்து அரைவேக்காடான உணவுகள், ஃப்ரைட் ரைஸ், அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி உணவுகளில் தான் அதிகமாக வந்து நாட்டம் காட்டுறாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த பெண் பிள்ளைகளும் வந்து அம்மாக்கள் வந்து கொடுக்கும்பொழுது அதை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் வந்து எந்த விதமான தொந்தரவுகளும் வந்து ஏற்படாமல் நமக்கு வந்து பார்த்துக்க முடியும். அதனால் கண்டிப்பாக 6வது நாட்கள்லேருந்து 14வது நாட்கள் வரலையும் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு உளுந்த களி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், இல்லை கஞ்சியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த கருப்பு உளுந்த களி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம அந்த கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூட வந்து சிவப்பு அரிசி வந்து எடுத்துக்கணும். இந்த சிவப்பு அரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அந்த சிவப்பு அரிசியில் வந்து செலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு சிவப்பு அரிசிலையும் இருக்குது. அப்போது இது ரெண்டும் வந்து சேர்த்து எடுத்துக்கும்பொழுது குழந்தைகளுக்கு வந்து நரம்புகளுக்கும் அந்த தசை நார்களுக்கும் நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் வந்து கொடுக்கும். அப்போது கருப்பு உளுந்து வந்து ஒரு 1/2 கப் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிவப்பு அரிசி வந்து 1 கப் வந்து எடுத்துக்கணும். ரெண்டும் வந்து நம்ம நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம பனைவெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து தண்ணியில் வந்து கரைச்சி அதை வந்து நம்ம வடிகட்டிட்டு இந்த பொடி வந்து போட்டு நல்லா நம்ம கிண்டி எடுக்கும்பொழுது நமக்கு சுருண்டு வரும். அது கூட வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணி டெய்லி அந்த 6வது நாள்லேருந்து 14வது நாட்கள் வரலையும் இந்த உளுத்தங்களியில் இருக்க நல்லெண்ணெய் வந்து சேர்த்து நம்ம டெய்லி வந்து கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு நல்ல வந்து போன் ஸ்ட்ரென்த்து அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கும்பொழுது நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டும் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாகவே பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து தேவைப்படும். வெளியிலேருந்து வந்து நம்ம ஹார்மோன் மாத்திரைகளாக ஹார்மோன் இதுவாக நம்ம எடுத்துக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு பூ பெய்தும்பொழுதே இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது நல்லெண்ணெய் சார்ந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா
நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சி இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம குழந்தையின்மைன்னு ஃபஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து எந்தளவுக்கு இருக்குது, அதற்கான ஊசிகள் வந்து போடுங்க, அதோட வளர்ச்சி வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது இந்த மாதிரி வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி கருமுட்டை வளர்ச்சி வந்து நமக்கு வளராமல் இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய்களும் வந்து நம்ம அந்த உளுத்தம் களியில் சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அடுத்து ஃபர்தராக ஃபியூச்சரில் நமக்கு எதிர்காலத்தில் அந்த ஹார்மோனல் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம உடம்புல வந்து நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 14 நாட்களுக்கு அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அடுத்த ஹார்மோன் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக அந்த லேயர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான வழிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, வெந்தய கஞ்சி வந்து நம்ம கொடுக்கணும். வெந்தய கஞ்சி வந்து கொடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும், உடல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வெந்தய கஞ்சி வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிகப்பரிசி வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்து நம்ம அரைச்சிட்டு நம்ம கஞ்சி மாதிரி வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து காய்ச்சிட்டு நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், உடலில் நடக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் ப்ராப்பராக வந்து எலிமினேட் ஆகும். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏஜ் அட்டன் பண்ணும்போது வெறும் வயிற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து உள்ளுக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த முட்டைகளில் வந்து பெரும்பாலும் 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புரதச்சத்து தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அந்த செலினியம் சொல்லக்கூடிய அதே மாதிரி நமக்கு எல்லா விதமான விட்டமின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டையில் வந்து நமக்கு வந்து இருக்குது. ரிபோஃப்ளோவின் விட்டமின் B12 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின்ஸ் வந்து இருக்குது. ஃபோலிக் ஆசிட் இருக்குது, பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் வந்து இந்த எக்கில் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 16 நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் வயிற்றில் வந்து அப்படியே பிளைனாகவே வந்து எடுத்துக்க சொல்லலாம். அப்படி எடுத்துக்கும்பொழுது நமக்கு எல்லா உடலுக்கு தேவையான எல்லா ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனாகவும் எந்த விதமான பாதிப்புகளும் வந்து ஏற்படாமல் இருக்கும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து பிளைனாக அப்படியே உள்ளுக்கு வந்து எடுத்துக்க சொல்லுவோம். டெய்லி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ml நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அந்த ஈஸ்ட்ரோஜன், அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அந்த கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால நமக்கு ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கிறதுக்கும் இந்த நல்லெண்ணெய் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு இந்த கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஃபர்தராக நமக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாய்மார்கள் வந்து பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே ஃபர்தராக எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நீர்க்கட்டிகள் வந்து கர்ப்பப்பையில் ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க பூ பெய்துன மாதவிடாய் அடைந்த அந்த நாட்கள்லேருந்து அவங்களுக்கு அடுத்து வந்து திருமணமாகி குழந்தை பெறுறதுக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 40 வயது 45 வயதில் நமக்கு அந்த மாதவிடாய் நிற்கிற டைம், மெனோபாஸ் ஆகிற டைம் வரலையும் கர்ப்பப்பை சார்ந்த எந்த விதமான நோய்களும் வந்து ஏற்படாமையும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கொஞ்ச நேரம் வந்து சிட்டிங்கில் இருக்காங்க, ஒரு சில வேலைகள் வந்து நம்ம செய்ய சொல்கிறோம் அப்படின்னாவே சீக்கிரம் வந்து டயர்டாயிடுவாங்க, எனக்கு வந்து கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக நம்ம சுண்ணாம்பு சத்து சார்ந்த உணவுகளும் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அதை தாங்கியிருக்கக்கூடிய அந்த தசை நார்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான உணவு முறைகள் வந்து தாய்மார்கள் வந்து ப்ராப்பராக கொடுக்காததுனால தான் இப்போ இருக்கிற பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி வந்து சஃபர் ஆகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுடைய பெண் பிள்ளைகளை அடுத்த சமுதாயம் வந்து நல்ல ப்ராப்பராக நமக்கு ஹெல்த்தியாக வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த முறைகள் வந்து இப்போ சொன்ன உணவு முறைகள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 5 நாட்கள் அந்த கருப்பு எல் பனைவெல்லம் சார்ந்த உருண்டைகளும், அடுத்த 4 நாட்கள்லேருந்து 6வது நாட்கள்லேருந்து 14 நாட்கள் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்தங் கஞ்சி சிவப்பருத்தி சார்ந்த அந்த உணவுகளும், அடுத்து 15வது நாட்கள்லேருந்து அடுத்து நம்மளுடைய 28வது நாட்கள் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா வெந்தய கஞ்சி டெய்லி அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நாட்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை, நல்லெண்ணெய் இதெல்லாமே வந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான கர்ப்பப்பை சார்ந்த நோய்களோ நமக்கு வந்து வராமல் வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தாய்மார்கள் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்தாங்க அப்படின்னா தான் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வந்து எந்த விதமான
அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து மகப்பேறு அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சிசேரியன் தான் அதிகமாக வந்துட்டு போகிறோம். நமக்கு நார்மல் டெலிவரியே வந்து ஆகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு அந்த எலும்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான நமக்கு அந்த ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக கொடுக்காததுனால நமக்கு டெலிவரி டைமில் வந்து அந்த இடுப்பு எலும்புகள்லாம் வந்து நமக்கு வந்து விரிஞ்சு கொடுக்காம நமக்கு ப்ராப்பராக வந்து அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அந்த ரெண்டு போனும் வந்து நமக்கு குழந்தைகள் வந்து வெளிப்படுறதுக்கு நமக்கு விரிச்சு கொடுக்காம நமக்கு போன் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இப்போது சிசேரியன் வந்து நம்ம போகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொன்ன உணவு முறைகள் பூப்படைந்த ஃபஸ்ட்டு ஒரு 16 நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு மாதத்திலேருந்து 6 மாத காலம் தொடர்ந்து வந்து இந்த உணவு முறைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு மாதத்திலேருந்து 6 மாத காலங்கள் தொடர்ந்து வந்து கொடுத்தாங்க அப்படின்னாவே இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு கேன்சர் தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை யுட்ரைன் ஃபைப்ராய்டு இந்த மாதிரி தொந்தரவுகளாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி முதல் மாதவிடாயிலிருந்து நம்ம கடைசியாக வந்து நமக்கு மெனோபாஸ் ஆகிற டைம் வரலையும் நமக்கு எந்த விதமான கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளும் வந்து ஏற்படாம வந்து பாத்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? ருக்மணிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க ருக்மணி? திருப்பூர்ல இருந்தேன்மா. ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கு. உங்க வயசு என்னம்மா? 52ங்க. டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க டாக்டர். 3 மாசமா என்ன ஆகுதுன்னா லைட்டா 2-3 டைம் இரும்பல் வருதுங்களா? சரி. இரும்பல் வந்துச்சுன்னா அப்படியே என்ன ஆகுதுங்க, வீசிங் மாதிரி வந்துருதுங்க. சரிங்கப்பா. மூச்சு வந்து நல்லா அப்படி இழுத்து விட்டா தான் நல்லா இருக்குதுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனங்களா, அவங்க டேப்லெட் கொடுத்து இந்த பங்கச்ச கஸ்தூரி பொடி இருக்குல்ல, அந்த பொடியை சுடுதண்ணில போட்டு ஆத்தி குடிக்க சொன்னாங்க. அப்ப அதை ஆத்தி குடிச்சா வந்து சரியாயிருதுங்க. ஆனா ஏதாவது பழம், வாழைப்பழம், ஏதாவது இந்த மாதுளம்பழம், ஏதாவது இந்த மாதிரி பழம் தயிர் அப்படி சாப்பிட்டா மறுபடியும் அதே மாதிரி வீசிங் வந்துருது. சரிங்கப்பா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கா? இல்லைங்கல, எண்ணெய் தேய்ச்சல்லாம் குளிப்போங்க. ஓகே. தயிர் சாப்பிடுவோங்க. ஓகே. நீங்க கத்தாழ நேற்று காலையில கத்தாழ சாப்பிட்டங்களா? ஓகே. அது ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லி, சரி ஹீட்டா இருக்குமா என்னன்னு சொல்லி அந்த கத்தாழ சாப்பிட்டாங்க. நேற்று நைட்டு ரொம்ப வீசிங் வந்துருக்கீங்கண்ண. சரிங்கம்மா. ஓகே. அப்புறம் பொடி போட்டு ஆத்தி குடிச்சா சரியாயிருதுங்க. அந்த பொடி வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாங்களா பண்ணக்கூடாதுங்களா? சரிங்கம்மா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருமல் வந்து ஏற்படுறது தொடர்ந்து வந்து இல்லாமல், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து இருமல் ஏற்படுறது, மூச்சு விட அந்த இருமல் ஏற்படும் போது நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் அந்த பவுடர் வந்து எடுத்துக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கோழையை வந்து இலக்கி கொடுக்கும் பொழுது நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையும். அதே மாதிரி நமக்கு அந்த கோழை வந்து இலகிருச்சு அப்படின்னா நமக்கு அதை வெளியேற்றுறதுக்கு அந்த இருமலும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி திரும்ப ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்தந்த டைமுக்கு மட்டும் அந்த அறிகுறிகள் மட்டும் வந்து குறையும், திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து அக்ரவேட் ஆகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நமக்கு குளிர்ச்சியான கற்றாழை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து இருமல் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சைனஸ் தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஸ்துமா தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கு இந்த மாதிரி கோல்டு நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருக்கும் பொழுது நம்ம கபம் சார்ந்த விஷயம், குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு எடுக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் வந்து நமக்கு அந்த கோழை வந்து அதிகமாகி நமக்கு சளி வந்து கோக்க ஆரம்பிக்கும். உடல் வந்து நம்ம உஷ்ணம் வந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆயில் பாத் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு சளி சேராமல் உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறையும். அதே மாதிரி நமக்கு நுரையீரலாக இருக்கட்டும், இல்லை நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அந்த கோழை வந்து நமக்கு இலகி நமக்கு வெளியில் வரத்துக்கு நம்ம ஆயில் பாத் எடுக்கும்போது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை இந்த 5 மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தேனில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து கரைஞ்சு உங்களுக்கு வாய் வழியாகவும் நமக்கு வந்து வரும், நீங்கள் எக்ஸ்பல் பண்ணி துப்பிடணும். அதே மாதிரி உங்களுக்கு மோஷன் வழியாகவும் வந்து ப்ராப்பராக வந்து போக ஆரம்பிக்கும். இது கூட வாரம் ஒரு முறை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுங்க. உடல் சூடு வந்து இப்போ நீங்கள் தணிக்கணும், உஷ்ணம் வந்து குறைக்கணும் அப்படின்னாவே பாடி ஹீட் குறைக்கிறதுக்கு நீங்கள்
ஆயில் பாத் எடுக்கிறது நல்லது. குளிர்ச்சியான விஷயங்கள் எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து ஒரு சில அறிகுறிகள் வந்து உங்களுக்கு அக்ரவேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க. அதே மாதிரி வாரம் ஒரு இரண்டு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஹாட் வாட்டரில் உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே நொச்சி இலைகள் இல்லை துளசி கற்பூரவல்லி இந்த மாதிரி இலைகள் வந்து கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து போட்டுட்டு அதை வந்து நீங்கள் வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை வந்து நல்லா ஆவி பிடித்தல் ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த நுரையீரலில் அந்த சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக இலகி உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ 3 மந்த்ஸாக தான் இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை விட வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து இருமல் ஏற்படுறது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுறது, இந்த ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்த பேஷண்ட்ஸ் கூட வந்து நம்ம மூலிகை சிகிச்சைகள் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து கியூர் ஆகிருக்காங்க. திரும்ப நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு திரும்பவும் நமக்கு கோழைகள் வந்து சேராத மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான மூலிகை சிகிச்சைகள் வந்து பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட திருப்பூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு உங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தாங்க இருக்கீங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுக்கு மாதவிடாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். குறிப்பாக வந்துட்டு பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போதே ஒரு குறிப்பிட்ட கவனத்தோட பெண்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பொதுவாக ஃபாலோ பண்ணணும் மேம்? ஒரு சில விஷயங்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு மூட நம்பிக்கை, அதனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. தாண்டி இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏஜ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாட்கள் 16 நாட்கள் வந்து அவங்கள வந்து தனியாக வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி டெய்லி வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஏன் வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தாய்மார்களே வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ ஒரு ஹேர் வாஷ் பண்ணணுனாலும் அம்மா தான் வந்து பண்ணி விடணும், இல்லை வந்து இப்போ தூங்க போகணுனாலும் அம்மா கூட இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து அம்மாவே வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஏஜ்க்கு மேலே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்பொழுது ஒரு ஹைஜீனும் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் ஒரு இதுவும் அவங்களுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறத, செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வரணும் அப்படிங்கிறத, தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இது வரணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஒரு 16 நாட்கள் வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். அதே மாதிரி டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அன்னன்னைக்கு வந்து வாஷ் பண்ணும். இப்போ அவங்க பெட்ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க யூஸ் பண்ண பில்லோவாக இருக்கட்டும் அன்னன்னைக்கு வந்து வாஷ் பண்ணணும், டெய்லி மார்னிங் வந்து குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதிரப்போக்கு அவங்களுக்கு இருக்கும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக அவங்க ஹைஜீனாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த ஒரு 15 நாட்கள் வந்து நமக்கு தனியாக வந்து இருக்கணும், அதே மாதிரி டெய்லி வந்து அவங்களோட விஷயங்கள் வந்து அவங்க வாஷ் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மாவே வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்களே வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்களே வந்து தனக்கு தானே வந்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த இதுக்காக தான் வந்து அந்த தனிமைப்படுத்தி வைக்கிறது, டெய்லி வந்து அந்த பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ண சொல்கிறது, டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ண சொல்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்திலேருந்து சரி அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தாய்மார்கள் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விடுறது, இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்களாவே அவங்களுக்கு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் டெய்லி வந்து தலைக்கு குளிக்கிறது. அதே மாதிரி உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு அந்த டெய்லி வந்து நமக்கு தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணுது. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனிமைப்படுத்தி அவங்க வந்து இருக்கணும், அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, அதை மாதிரி வந்து இரும்பு வந்து கையில் கொடுக்கணும் இல்லைனா வந்து பேய் வந்து அவங்கள இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறது எல்லாமே வந்து இரும்பு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக ஃபஸ்ட்டு ஏற்படுறதுனால அவங்களுக்கு அயன் வந்து தேவைப்படும், இரும்பு சத்து வந்து ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நாளடைவில் அது அப்படியே மாறி இரும்பு வந்து கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ வந்து அந்த கையில் வந்து ஏதாவது ஒரு ஆணியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இரும்பு சார்ந்த பொருட்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து நம்ம தவறாக வந்து புரிஞ்சிட்ருக்கோம்.
அந்த மாதிரி நமக்கு முதல்ல மாதவிடாய் வந்து ஏற்படும்போது இரும்பு சத்துள்ள உணவுகளும் புரதச்சத்து உணவுகளும் வந்து ப்ராப்பராக அதிகமாக கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ப்ராப்பராக இருக்கும். அவங்களுக்கு உடலில் வந்து அதிக உதிரப்போக்கு ஏற்படுறதுனால உடலில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த இரும்பு சத்துள்ள உணவுகள் வந்து கொடுக்க சொல்கிறது. அதுதான் நாளடைவில் வந்து மாறி தவறாக வந்து இரும்பு பொருட்கள் வந்து அவங்க கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுவாக வந்து நினச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம பூப்படைந்த இந்த இப்போ இதுக்கு முன்னாடி சொல்ல உணவு முறைகளாக இருக்கட்டும், டெய்லி அவங்களுடைய ஹைஜீனாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு பூப்படைந்த முதல் மாதத்துலேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தாய்மார்கள் வந்து அவங்க குழந்தைகளை பெண் பிள்ளைகளை வந்து பராமரித்தாங்க அப்படின்னாவே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான கர்ப்பப்பை சார்ந்த நோய்களும் வந்து ஏற்படாமல் இருக்கும். பெரும்பாலும் வந்து இப்போ நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய 40 வயது 30 வயது அந்த மாதிரி ஏஜில் உள்ள பெண்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட்ஸே வந்து கேட்க மாட்டோம். உங்களுக்கு அறுவை சிகிச்சை ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்க மாட்டோம். எடுத்தோடனே எனக்கு வந்து முழங்கால் மூட்டு வலிகள் இருக்குது, நான் வந்து கர்ப்பப்பை வந்து எடுத்துட்டேன், ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தோ கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காது. அதுக்கப்புறம் வந்து அந்த கர்ப்பப்பை வந்து அவங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகும், உடல் சோர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து வலிகள் வந்து அதிகமாகும். அதனால் வந்து இப்போது ஒரு 2 ஜென்ரேஷனாக வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு வலிகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்னு வரும்பொழுது நான் கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த தொந்தரவுகள் வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து வருகிற காலங்களில் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 6 மாத காலங்கள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த உணவு முறைகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து தாய்மார்கள் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு நீர்க்கட்டிகளும் வராது. அதே மாதிரி இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 90 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் இந்த தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு மாதமும் வெளியேறக்கூடிய அந்த மாதவிடாய் வந்து ப்ராப்பராக இருக்காது. 3 மாதத்துக்கு 1 முறை 2 மாதத்துக்கு 1 முறை இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்கும். இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் வந்து பிசிஓடினாலேயோ இல்லை வந்து இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை தொந்தரவுனாலேயோ இல்லை அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாதவிடாய் நிற்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை கட்டிகள் வந்து இருக்குது, அதனால் வந்து கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணுறேன், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு முதல் மாதத்திலிருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து இப்போ சொன்ன மாதிரியான கருப்பு எள், கருப்பு உளுந்து, சிவப்பரிசி, பனைவெல்லம், அதே மாதிரி நல்லெண்ணெய், நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி விஷயங்கள் உணவுகள்லாம் நம்ம ப்ராப்பராக ஒரு 6 மாத காலங்கள் தொடர்ந்து வந்து நம்ம தாய்மார்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து பராமரித்தாங்க அப்படின்னாவே நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த விஷயமே நமக்கு வந்து வருகிற காலங்களில் வந்து இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு சமுதாயம் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் எலிசபெத், நான் அரக்கோணத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஃபைன் மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷமா என்ன அப்படின்னா தைராய்டு இருக்குன்றதுனால டாக்டர் சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா. அவங்க என்ன சொன்னார்னா தைராய்டு இருக்குது, அந்த மாத்திரை வந்து கண்டினியூ பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. ஈரமானது வந்து முள்ளங்கி, முட்டைக்கோசு, கோசு இந்த மாதிரி எல்லாம் சாதாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரத்த சோகை இருக்கு, கம்மியா இருக்கு, ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். இதுக்கு நான் என்ன கேட்டேன்னா அவரை, டாக்டர் இப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டாக்டர் கேட்கும் போது டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து உணவு முறைகளே வந்து கரெக்டா நீ பின்பற்றி வந்தாலே உனக்கு அந்த சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு மேடம். சரிங்கம்மா. இது நான் என்னென்ன சாப்பிடணுன்றது எனக்கு சரியா தெரியவா தெரியல. இதுல வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு. சரிங்கப்பா. என்னால வேலை செய்ய முடியல, கை காலெல்லாம் வலிக்குது, படிச்சுட்டுனா என்னால ஏந்துக்கவே முடியாத சூழ்நிலையா இருக்கு மேடம். சரிங்கம்மா. என்ன வயதாகுது உங்களுக்கு? எங்களுக்கு வந்து 43 ஆகுது மேடம். பீரியட்ஸ் நின்றுச்சிங்களா? இப்ப மாதம் மாதம் வந்துட்டு இருக்குங்களா? மாதம் மாதம் வருது, ஆனா டேட் தள்ளி வருது. முன்னெல்லாம் வந்து 5 நாளைக்கு வந்ததுங்க. ஓகே. இப்போ 3 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் வருது, 2nd நாள் லைட்டா வருது, அதோட 3rd நாள் ஸ்டாப் ஆகுதுங்க. சரிங்கம்மா.
இப்போ நமக்கு தைராய்டு ஹார்மோன்ல வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ப்ராப்பரா எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து கர்ப்பப்பையில் நமக்கு தொந்தரவுகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெனோபாஸ் ஆகிற டைம் தான், உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து கம்மியாகுது அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு உதிரப்போக்கு வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். இப்போ ரத்த சோகை வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மெட்டபாலிசமே ப்ராப்பராக வந்து நடக்காது, போன் ஸ்ட்ரென்த் வந்து குறையும், நரம்புகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும், உடல் சோர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பெண்கள் பெரும்பாலும் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு 6 months once வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணும், அந்த அனிமியா கண்டிஷன்ஸ் போகக்கூடாது, ரத்த சோகை வந்து நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அன்றாடம் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நம்ம மாத்திரைகள் அயன் மாத்திரைகள் அந்த மாதிரி எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முருங்கைக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாரம் ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழம் வந்து ஒரு 2 அத்திப்பழம், அதே மாதிரி வந்து அது கூட வந்து பாதாம் வந்து ஒரு 2 பாதாம், பேரிச்சம்பழம் இதெல்லாமே வந்து நிறைய வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு பீட்ரூட், கேரட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும், கீரை வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம், பொன்னாங்கண்ணி கீரை வந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் இதுவே வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ப்ராப்பராக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பழ வகைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை பழம் நிறைய எடுத்துக்கலாம், பப்பாளி நிறைய எடுத்துக்கலாம், இதெல்லாம் கோவா வந்து நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும்போது நமக்கு கால்சியம் மெட்டபாலிசமும் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் உணவு முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்னும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அசைவ உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டு ஈரல் வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறையோ வந்து ஒரு 2 முறையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டு ஈரல் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயே வந்து வித்தின் ஒரு 1 or 2 months உங்களுக்கு நல்லாவே வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு உடல் சோர்வு வந்து ஏற்படாது, அந்த மாதிரி இடுப்பு வலிகள் இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இது கூட தைராய்டு ஹார்மோனில் நமக்கு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு ஏன் வந்து தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கை கால்கள் வலிகள், உடல் சோர்வு இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜோன் ஹார்மோன் வந்து நமக்கு இந்த கால்சியம் மெட்டபாலிசம் நடக்கும்போது தைராய்டு ஹார்மோனுடைய பங்கும் வந்து நமக்கு இந்த சுண்ணாம்பு சத்து வந்து உடலில் வந்து நமக்கு சேர்கிறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோனும் நமக்கு வந்து தேவைப்படும். அதனால் தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் மட்டும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து நம்ம ஒரு சில வழிமுறைகளும் நம்ம லைஃப் ஸ்டைலும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம நார்மல் ரேஞ்சில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீத்தாப்பழ இலை வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நுணா இலை இது ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம். ரெண்டும் வந்து நல்லா கஷாயம் மாதிரி நீங்கள் போட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி 1/4 பங்கை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு ஒரு 50 ml வந்து டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். நமக்கு உடலில் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாகும்பொழுது தான் நமக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. தைராய்டு ஹார்மோனாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பை சார்ந்த ஹார்மோனாக இருக்கட்டும், இல்லை நமக்கு இன்சுலின் ஹார்மோன் சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகிறது, இந்த மாதிரி நம்ம உடலில் நடக்கக்கூடிய சுரப்பிகளில் வந்து நமக்கு மாற்றம் ஏற்படுது அப்படின்னாவே நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் எடுங்க. அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உச்சம் தலைப்பகுதிகளில் நம்ம வந்து ஆயில் வச்சு நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கும் பொழுது அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கேருந்து தான் நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு எல்லா விதமான சிக்னல்ஸும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க. இப்போ தான் நீங்கள் 6 மாத காலங்களாக வந்து தைராய்டுக்கான மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. இது மாதிரி நம்ம 15 வருடங்களாக 20 வருடங்களாக எடுத்துகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து ஈஸியாக வந்து தொடர்ந்து அந்த தைராய்டு ஹார்மோன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 to 6 months வந்து ப்ராப்பராக வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகளை எடுத்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. இப்போ சொன்ன மருத்துவ ஆலோசனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு இயற்கையாகவே நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து ஒரு சில எக்ஸசைஸும் வந்து அந்த கழுத்து பகுதிக்கு நெக்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கும்பொழுது ஒரு சில மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. லைஃப் லாங் மாத்திரைகள் எடுத்துக்கணுங்கிறதுல நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை.
நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோபிசெட்டி வாசி பக்கத்துல இருந்து பேசுறேன் மேம், ஜோதிமணிங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? மகளுக்கான கேள்விங்க மேடம். அவங்களோட வயசு என்னமா? வயசு 23 மேடம். பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. சரிங்க மேம். நீங்க டிவி பார்த்து பேச வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், என் பொண்ணுக்கு வயசு 23ங்க. சரிங்க. பிபி முடிச்சிருக்காங்க டிஸ்கவரி. சரி. அவங்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னாங்க மேடம், வயிற்று வலின்னு சொல்லி பாத்தங்க. சரிங்கப்பா. ஒரு மாசம் மாத்திரை கொடுத்தாங்க மேம். சரிங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த மாசம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, வந்து ரொம்ப போர்வா இருக்குங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க எழுமுறை டாக்டர்கிட்ட. சரிங்க. ரொம்ப டயர்டா இருக்குங்கிறாங்க, அப்புறம் ஒரு டைம் ஒரு பொருளை வச்ச மறந்துடுறாங்க, ரொம்ப எரிச்சு உள்ளரா. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மாத்திரைகள் எடுத்து வந்து நம்ம வெளியில் வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு மாதமும் நமக்கு உருவாகக்கூடிய அந்த லேயர் மட்டும்தான், அந்த திசுக்கள் மட்டும்தான் நமக்கு வந்து எலிமினேட் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை கரைச்சி வெளியேற்றுறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம். இப்போ மாத்திரைகள் எடுத்து எடுத்து வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரது வந்து, நம்ம ஒவ்வொரு மாதமும் அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேயர் மட்டும் நமக்கு வந்து உறிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஆனால் வந்து அந்த நமக்கு சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் வந்து நமக்கு ப்ராப்பராக எலிமினேட் ஆகாமல் இருக்கும். அப்போ திரும்ப இன்னும் தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாக தான் செய்யும். ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர மாதிரியான மாத்திரைகள் எதுவும் இல்லாமல், ஹார்மோன் டேப்லெட்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பீரியட்ஸ் வர மாதிரியான வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாவே பொதுவாகவே வந்து பெண் குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஓவராக வந்து கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா பண்ணால் சொல்லுங்கள். இப்போ வந்து டெய்லி வந்து தோப்புக்கரணம் வந்து போடலாம், அப்படி இல்லைனா சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஓவர் டென்ஷன் ஆகுது, இல்லை ஓவராக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லலாம். மூச்சு பயிற்சி வந்து டெய்லி ஒரு 20 minutes மார்னிங்கில் வந்து பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பண்ணாங்கனாவே அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு அடிவயிற்று பகுதி வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரியான ஒரு சில எக்ஸசைஸ், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, இதெல்லாமே வந்து நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உணவு முறைகள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதிகமாக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். அது வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு உடல் சோர்வு இந்த மாதிரி இருக்கும். நிறைய வந்து பழங்கள், கீரைகள், காய்கறிகள் வந்து நிறைய வந்து உள்ளுக்கு கொடுங்க. இப்போ ஜங்க் ஃபுட்ஸு, மைதா சார்ந்த உணவுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரை வேக்காடன உணவுகள், இதெல்லாமே வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காய்கறிகளும் வந்து பழங்களும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுமாதிரி ப்ராப்பராக வந்து தூங்குறாங்களா, இல்லை வந்து ரொம்ப லேட் நைட் வந்து தூங்குறாங்களா அப்படிங்கிறதும் பார்க்கணும். நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும், திரும்ப நமக்கு ப்ராப்பராக வந்து நார்மலுக்கு வர்றது கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் ப்ராப்பராக எலிமினேட் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். அரசம் பட்டை வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா ஒன்று ரெண்டாக வந்து தட்டிட்டு அந்த அரசம் பட்டை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி அந்த அரசம் பட்டை ஒன்று ரெண்டாக தட்டினது வந்து ஒரு 5 gram வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு 1/5 சுண்டை வந்து காய்ச்சிக்கோங்க. ஒரு 50 ml வர மாதிரி வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அந்த அரசம் பட்டை கஷாயம் மட்டும் நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு எலிமினேட் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து உணவு முறைகளும் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிக்கும். அந்த நீர்க்கட்டிகளும் பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். மாத்திரைகள் போட்டு வந்து நீங்கள் பீரியட்ஸ் வர வச்சிங்க அப்படின்னா அந்த நீர்க்கட்டிகள் வந்து அப்படியே தான் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த திசுக்கள் மட்டும் நமக்கு வந்து கழிவுகள் மட்டும் வந்து வெளியேறும். அதனால் இந்த மருத்துவ முறைகள், இந்த மருத்துவ ஆலோசனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருநெல்வேலியில் இருக்குது.
இப்போ இந்த ஏஜில் இப்போ வந்து 23 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முறையான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்து அந்த நீர்க்கட்டிகள் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இயற்கையாக எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டியோ இல்லை வந்து அடுத்த வேறு எந்த தொந்தரவுகளும் வராமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், ரெண்டு சினைப்பைகள்லையும் இருக்கா இல்லை வந்து மல்டிப்புள் நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மூலிகை சிகிச்சைகள் வந்து கொடுக்கும்பொழுது இயற்கையாகவே வந்து நம்ம பீரியட்ஸ் எவ்ரி மந்த் வந்து வர வச்சு அது வழியாகவே இந்த நீர்க்கட்டிகளையும் கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்படணுங்கிறதுல இதுக்கு லேப்ராஸ்கோப்பியோ இல்லை வந்து அந்த கட்டிகளை வந்து உடைக்கிறதுக்கான அறுவை சிகிச்சைகள் வந்து நீங்கள் மேற்கொள்ளாமல் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கால அளவிலேயே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கணுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டியும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.